அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செல்வி சமையலில் சுவையான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சா சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இப்போ மீன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. உப்பு வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எலுமிச்சை பழம் அரைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அறுத்து கொட்டையை எடுத்துட்டு அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ கலக்கலாம். தண்ணி நம்ம கம்மியாக, அது எலுமிச்சை பழம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈரமாக இருக்கும், தண்ணி சும்மா கம்மியாக சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப இருந்தால் சரியாக ஒட்டாது. பாருங்கள் இந்த மாதிரி கலந்துட்டுக்கணும். இப்போ நான் 5 துண்டு அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா தொடைக்கலாம். மசாலா வந்து நம்ம எல்லா பக்கமும் தடவி விடணும். இப்படி ரெண்டா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கணும். சைட்லேயும் தடவி விட்டுருணும். அப்போ தான் வந்து காரம் நல்லா நாலா பக்கமும் காரம் மசாலா எல்லாமே இறங்கும். இப்போ நல்லா நாலா பக்கமும் தொடைய முடிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊற்றும்னு அதுக்கப்புறம் பொறிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம போட்டுக்கணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது, மசாலா பிரிஞ்சு போயிடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீன் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். மெதுவாக வைக்கணும். மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மேலேயும் நல்லா வெந்து வந்துடும். அடுப்பு ரொம்ப நம்ம சன்னமாக வைக்கணும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சுவையான மீன் வறுவல் தயாரித்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.